நாம எல்லாரும் வாழ்க்கையில வண்ணத்து பூச்சிய போல அழகா கலர்ஃபுல்லா சுற்றி திரிந்து உல்லாசமா இருக்க வேண்டும் என் வாழ்க்கை என்று ஆசைப்படுவோம். ஆனா வண்ணத்து பூச்சியை போல மாறுவதற்கு முன்பதாக ஒரு பட்டாம் பூச்சிக்கு முன்னாடி நிலைமை கம்பளி பூச்சாதான் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் இயற்கையாக நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமா இருக்கிறது. யாரும் கம்பளி பூச்சை விருப்பப்பட மாட்டாங்க. கம்பளி பூச்சியை பார்த்தா மாதிரி கூச்சமா இருக்கும். கம்பளி பூச்சி ஒரு நெருக்கத்துல இருக்கும், அசிங்கமாக இருக்கும். அது வந்து கம்பளி பூச்சி மென்டாலிட்டி. அப்படின்னா அது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் தானே தவிர அது ஸ்டேட் ஆஃப் லைஃப் இல்ல, அது நிலை இல்ல, மாறுகின்ற ஒரு சூழ்நிலை தானே தவிர. பல நேரங்களிலே நாம நம்முடைய வாழ்க்கையில நினைத்துக் கொள்வது, ஐயோ என் வாழ்க்கை இவ்வளவுதான், நான் ஒரு அசிங்கத்தின் அடையாளமாக மாறிவிட்டேனே, நான் ஒரு நெருக்கத்தின் அடையாளமாக மாறிவிட்டேனே என்று புலம்புவதற்காக ஆண்டவர் விடவில்லை. ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், இந்த 2020 வருஷம் ஒரு கம்பளி பூச்சி வருஷம் சொன்னால் அது மிகையாகாது. நெருக்கத்தின் வருஷம், மல்யுத்தத்தின் வருஷம். We are all wrestling. ஏதாவது ஒரு யுத்தம் நமக்கு நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இந்த மாற்றுகின்ற ஒரு யுத்தம், இந்த கம்பளி பூச்சி என்பது ஒரு ஸ்டேட் ஆஃப் லைஃபே தவிர பட்டாம்பூச்சியாக மாறுவதற்கு இந்த ஸ்டேஜில் ஆண்டவர் கொண்டு போய் கொண்டிருக்கின்றார். ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது யாக்கோபை பார்க்கின்றோம். யாக்கோபு 28 வசனத்திலே, உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். எப்பொழுது போராடுகின்றார் என்று பார்க்கும் பொழுது இரவு நேரத்திலே போராடுகின்றார். 24 வசனத்திலே, தனிமையாய் இருக்கும் பொழுது இருளிலே ஒரு போராட்டம். நாம தனிமையாய் இருளிலே யாரும் பார்க்காத ஒரு சூழ்நிலையில நாம போராடி கொண்டிருக்கின்றது நமக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். சொல்ல முடியாது, வெட்கப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதுதாங்க யுத்தம். அந்த யுத்தம் எங்கே நடக்கிறது என்று பார்க்கும்போது யாபோக்கு என்கின்ற ஒரு நதிக்கரையிலே நடக்கின்றது. யாபோக்கு பாஸ்ஓவர் பிளேஸ். அது கடந்து சென்றால் அங்கே ஈசாயை காண முடியும். கடந்து செல்வதற்கு முன்பதாகத்தான் நமக்கு யுத்தம் ஏற்படும். இட் இஸ் அ டிஸ்ட்ராக்ஷன், இட்ஸ் நாட் அ டிஃபீட். அது நம்மை தோற்கடிப்பதற்காக இல்ல, நம்ம ஒரு திசை திருப்புவதற்காக இந்த யுத்தங்கள் நமக்கு வரும். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான், கரெக்டா நம்ம இலக்கை அடையும் போது ஒரு யுத்தம் வரும். ஐயோ இவ்வளவு நாள் இல்லாத திடீர்னு ஒருத்தர் எப்படி வந்தாருன்னே தெரியலையே. அது ஒரு சாத்தான் அனுப்புகிற ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். அது நம்ம டிஃபீட் பண்ணுவதற்காக அல்ல. We have to dismiss the distraction. அதை தள்ளிவிட வேண்டும் நாம். அப்பொழுது அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயர் வைக்கின்றார். ஏன் பெனியேல் என்று பெயர் வைக்கின்றார் என்றால், அந்த இடத்துல சில நிகழ்வுகள் நடக்கின்றன. அந்த போராட்டத்திலே தொடை சந்தை தொட்டான் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ அந்த போராட்டத்திலே இருக்கின்றவர் எங்க தொடணும்னு தெரியும். அந்த இடத்துல தொட்டாலும் உடைந்து போனாலும் போராட்டத்தை நான் விட போவதில்லை என்று சொல்லி யாக்கோபு போராடுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். உடைந்து போன நேரத்தில் எல்லாம் நொறுங்குண்ட ஆத்மாவோடு, நறுங்குண்ட ஆத்மாவோடு ஆண்டவரை நான் விடமாட்டேன் என்று போராடுகின்ற ஒரு சூழ்நிலை. 29 வசனத்திலே, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன்னு சொல்லிட்டு அங்கே அவனை ஆசீர்வதிக்கின்றார். 30 வசனத்திலே, அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். 28 ஒரு மனுஷனோடு போராடுகிறான். 30 வசனத்திலே, தேவனை முகமுகமாய் சந்தித்தேன் என்று. பல நேரங்கள்ல வலியில நம்ம கிட்ட போராடுகிறது தேவன் என்று தெரியாது. அந்த போராட்டத்தை அனுப்பினவர் தேவனாக இருப்பார், அனுமதித்தவர் தேவனாக இருப்பார். நம்மை மாற்றுவதற்காக கம்பளி பூச்சியாவே நம்ம வாழ்க்கையை முடிக்க வேண்டாம் என்று ஆசைப்படுகிறதுனால ஆண்டவர் என்ன செய்யறார், நீ பட்டாம்பூச்சியா மாறணும்டா, ஆகவே உனக்கு அந்த போராட்டத்தை கொடுத்தாதான் அந்த போராட்டத்தின் வெளியே வரும்பொழுது பட்டாம்பூச்சிக்கு பறப்பதற்கான அந்த பலனை அந்த பட்டாம்பூச்சி பெற்றுக்கொள்ளும். அந்த போராட்டம் இல்லைன்னா பலன் இருக்காது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல பலன் அடைவார். அப்போ அந்த பலன் வேண்டும் என்றால் இந்த போராட்டத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். நீங்களும் நானும் ஒரு போராட்டத்தை கடந்து சென்று கொண்டு இருக்கிறோமே ஆனால் ஆண்டவர் பட்டாம்பூச்சியாய் இந்த 2020 வருஷத்துல மாற்றுவார் என்ற நம்பிக்கை. ஆகவே தான் இந்த போராட்டத்தை அனுமதித்து இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. அதாவது நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவிடுவதற்காக ஆண்டவர் நம்மை கூப்பிடுகிறார். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். இந்த சூழ்நிலைகள் என்பது இந்த வீடு இடம் அப்படி இல்ல, மனுஷர்கள். நம்மை சார்ந்திருக்க கூடியவர்கள் எப்படியாக இருக்கின்றார்கள் என்று நீதிமொழிகள் 22 24-25 வசனங்களை பார்க்கும் போது, கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கரமுள்ள மனுஷனோட நடவாதே, அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய்.
நம்முடைய ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிக்கும்படியாக நம்மை சுற்றிலும் இருக்கிற நெகட்டிவிட்டி, நெகட்டிவ் பீப்புள், மற்றவங்களை தள்ளிவிடும்போது சூழ்நிலை மாறும். பட்டாம்பூச்சியாய் பறப்பதற்கு ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை மாற்றுவார், நமக்கு உதவி செய்வார். காட் மார்னிங்.